அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 13/5/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். விஜய் பிரகார் போர் பயிற்சி நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கருக்கு அருகிலுள்ள பாலைவன பகுதி. இந்த விஜய் பிரகார் போர் பயிற்சியை இந்திய இராணுவத்தின் மேற்கு படைப்பிரிவு நடத்தியது. இதன் ஒரு கட்டமாக ஏர் கேவலரி போர் பயிற்சி நடைபெற்றது. ஏர் கேவலரி போர் பயிற்சின்னா என்ன? ஒரே சமயத்தில் வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் ஆகியவற்றின் கூட்டு பயிற்சி தான் இந்த ஏர் கேவலரி போர் பயிற்சி. மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் கொரியாவின் டோங்கோ சிட்டி. உலகின் இரண்டாவது பழமையான பாறை கண்டறியப்பட்ட இடம் கேந்துஜர் மாவட்டத்தின் சம்புவா, ஒடிசா மாநிலம். இது 4,240 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அக்ராஸ் தி பெஞ்ச் இன்சைட் இன்டு த இந்தியன் மிலிட்டரி ஜுடிஷியல் சிஸ்டம் என்ற நூலை எழுதியவர் கியான் புஷன். யார் இந்த கியான் புஷன்? பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்திய இராணுவ தளபதி. அக்ராஸ் த பெஞ்ச் இன்சைட் இன்டு த இந்தியன் மிலிட்டரி ஜுடிஷியல் சிஸ்டம் என்ற நூலை இந்திய இராணுவ தளபதி பிபின் ராவத் வெளியிட்டார். 2018 கலிங்கா சமூக அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 11th மனிதாபிமான விருதை பெற்றவர் முகமது யூனஸ். 2018 கலிங்கா சமூக அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 11th மனிதாபிமான விருதை பெற்றவர் முகமது யூனஸ். இந்திய சுங்கத்துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை ஆகியவற்றின் முதலாவது கூட்டு மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. இந்தியா பெரு நாடுகளுக்கிடையே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியுள்ளது. அண்மையில் காலமான ஆஸ்கார் விருதாளர் ஆனி வி தகாட்ஸ் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தை மதுரை அரசு போக்குவரத்து கழகத்துடன் இணைத்துள்ளது தமிழக அரசு. சிக்கிமில் உள்ள பாங்கியாங் விமான நிலையம் ஜூன் மாதத்தில் தொடங்கி வைக்கப்படும் போது நாட்டின் 100th செயல்படும் விமான நிலையமாக உருவெடுக்க உள்ளது. நாட்டில் சிக்கிமில் மட்டுமே இதுவரையில் விமான நிலையம் இல்லாமல் இருந்தது. தற்போது அதுவும் சாத்தியமாகியுள்ளது. சிக்கிமில் 100th விமான நிலையம் அமைய உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்தேரஸ் மியான்மருக்கான தனது சிறப்பு தூதராக சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த கிறிஸ்டைன் ஸ்கார்னர் பர்ஜனரை நியமித்துள்ளார். 2018 பாதுகாப்பான இந்தியா மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. அந்நிய நேரடி முதலீட்டிற்கான நம்பிக்கை பட்டியல் 2018 அமெரிக்கா முதலிடம், கனடா 2nd, ஜெர்மனி 3rd, 11th இடத்தில் இந்தியா உள்ளது. கடந்த ஆண்டில் 2017 அந்நிய நேரடி முதலீட்டிற்கான நம்பிக்கை பட்டியலில் 8th இடத்தில் இருந்தது. தற்போது 11th இடத்தில் உள்ளது. பொலிவுறு நகரங்களுக்கான தலைமை நிர்வாக அதிகாரிகளின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் போபால், மத்திய பிரதேசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்ல வியூவாக இருக்கும், ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.